பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். நாம் இன்றைக்கு தியானிக்கிற வேத பகுதியானது 2 கொரிந்தியர் 7:8-10 வரை உள்ள வேத பகுதியை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த பகுதியிலே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு ஒரு கடிதம் எழுதும் பொழுது, இரண்டாவதாக அந்த கடிதத்தை எழுதும் பொழுது அங்கே சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே, தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. 10வது வசனத்தில் தேவனுக்கேற்ற துக்கம், பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவனுக்கேற்ற துக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா என்று நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாச பிள்ளைகளானாலும் சரி, ஊழியக்காரர்களானாலும் சரி, இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் தேவனுக்கேற்ற துக்கம் இல்லாதவர்களாக, தேவனுக்கேற்ற பாத்திரவானங்களாக இல்லாதபடி உலகத்துக்கு ஏற்ற மனிதர்களாக, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக, உலகத்தின் பார்வையை நோக்கி ஓடுகிற தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். இந்த பவுல் கொரிந்து சபைக்கு முதல் நிருபத்தில் எழுதும் பொழுது மிகவும் கடிந்து கொண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர்களிடத்தில் உள்ள குறைகளை சுட்டி காட்டி, அவர்களிடத்தில் இருந்த சில தவறுகளை சுட்டி காட்டி கடிந்து கொண்டு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தை பார்த்த கொரிந்து சபையார், பவுல் என்கிற ஒரு ஊழியக்காரர் நம்மிடத்தில் உள்ள குறைகளை, குற்றங்களை, தவறுகளை சுட்டி காட்டி எழுதியிருக்கிறாரே, நாம் அவ்வளவு தவறோடு இருக்கிறோமே என்று சொல்லி குத்தப்பட்டவர்களாக அந்த கடிதத்தின் மூலம் துக்கம் அவர்களுக்கு வருகிறது. வேதனைப்படுகிறார்கள், கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு மனந்திரும்பி தங்களை சரி செய்து கொள்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். எனவே தான் பவுல் சொல்கிறாரு, உங்களை நான் கடிந்து கொண்டு புத்தி சொன்னது இப்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், நான் கடிந்து கொண்டு புத்தி சொன்னது நிமித்தம் நீங்கள் கவலை அடைந்தீங்க. அந்த கவலை அடைந்ததன் மூலம் நீங்கள் லௌகீக கவலை அடையலை, அதனால் பின்னோக்கி போல, ஐயோ நம்மளை குற்றப்படுத்திட்டாங்களே, நம்மளை தப்புன்னு சொல்லிட்டாங்களே என்று சொல்லி அவர்கள் வேதனைப்படாதபடி, ஐயோ நம்மிடத்தில் இவ்வளவு குறைகள் இருக்குதே என்று சொல்லி தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த காரியத்தை சரி செய்து கொண்டு ஆண்டவருக்குள்ளே தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாறினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஆலயத்துக்கு செல்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியக்காரர்கள் கடிந்து கொள்ளும் பொழுது, புத்தி சொல்லும் பொழுது, அவைகளை கேட்டு இரட்சிப்புக்கேற்ற மனந்திரும்புதலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் சத்துருவானவன் இன்றைக்கி என்ன செய்கிறான் என்று சொன்னால், யாராவது கடிந்து கொண்டு புத்தி சொல்லும் பொழுது தவறுதலாக அது என்னென்ன கசப்பு உள்ளத்தில் வந்து, வெறுப்பு வந்து, வைராக்கியம் வந்து, மனந்திரும்புதலுக்கேற்ற இரட்சிப்பு உண்டாகாதபடி பிரிவினைகள் வந்து அவர்கள் பிரிந்து போகிறதையும் பிரிந்து செயல்படுகிறதையும் தான் இன்றைக்கு எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரி, தேவனுக்கேற்ற துக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சபையிலும் சரி, ஊழியக்காரரும் சரி, உலகத்துக்கேற்ற துக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஐயோ, இன்றைக்கு நான் ஜெபிக்கலையே, இன்றைக்கி நான் வேத வாசிக்க தவறிட்டேனே, இந்த வாரம் நான் ஆலயத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சே என்கிற கவலைகளெல்லாம் இன்றைக்கி விசுவாசிகளுக்கு வர்றதே கிடையாது. அதுக்கு அந்த கவலை
அடுத்த வாரம் போய்க்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிக்கலாம். பைபிள் தானே, மெதுவாக வாசிக்கலாம், அப்போ என்ன அவசரம்? அப்படித்தான் விசுவாச பிள்ளைகளுக்கு தோன்றுகிறதே தவிர அந்த அதை குறித்து ஃபீல் பண்ணுகிற, நான் வாசிக்காமல் போயிட்டேனே, இன்றைக்கி ஜெபிக்காமல் போயிட்டமே, இந்த வாரம் நான் ஆலயத்துக்கு போகாமல் போயிட்டனே என்கிற ஒரு கவலையும் ஜனங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த கவலை காட்டிலும் உலகத்தில், ஐயோ எனக்கு சொந்த வீடு இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லையே, எனக்கு ஒரு நல்ல செல்போன் இல்லையே, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லையே, நல்ல படிப்பு இல்லையே, இப்படி உலகத்துக்கேற்ற துக்கம் இன்னைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளை நெருக்கி அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்கி கொண்டு இருக்கிறது. இதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு வளர்ச்சி உண்டாக முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால ஒன்றும் கூட்டவும் முடியாது, ஒன்றும் குறைக்கவும் முடியாது. கவலைப்படுறதுனால எந்த லைஃப்பில் சேஞ்ச் ஆக போகிறதும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் உலக கவலைகள் சிலரை நெருக்கி கொண்டே இருக்கும், அதை குறித்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, என் பையனுக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே, அவனுக்கு அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படி ஏதோ ஒரு உலக காரியத்தை நினைத்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்களே தவிர, தேவனுக்கு முன்பாக என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபை என்னுடைய பிள்ளைகளும் என் சபையாரும் அல்லது நானும் எப்படி இருக்கிறோம் என்று நினைக்கிற அந்த நினைவுகள் இன்றைக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதை நம்ம மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மார்த்தாலோ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டாள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர்கிட்ட வந்து குறையிடுகிறாள், ஆண்டவரே உமக்காக உமக்கு என் மேலே வருத்தமாக இல்லையா, நான் நிறைய காரியத்தை உமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறேனே என்று சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்? மார்த்தாலே நீயோ பற்பல காரியத்தை குறித்து கவலைப்படுகிற, தேவையானது ஒன்று என்னுடைய பாதத்தில் அமர்கிற இந்த மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் தேவ பாதத்தில் தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமான காரியத்தை உங்களை சீர்படுத்துவீர்களானால் நிச்சயம் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதை காட்டிலும் தேவ சமூகத்தை நாடுவதை காட்டிலும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வதை காட்டிலும் நம்முடைய இருதயமெல்லாம் உலகத்துக்குரிய காரியத்தையே தான் சிந்திக்குது, உலகத்துக்குரிய காரியத்தையே தான் என்ன செய்து நோக்கி பார்த்து கொண்டே இருக்குது. அதில் ஏதாவது ஒரு குறைகள் வந்துருச்சுன்னா நம்ம அதை நினச்சே துக்கப்பட்டுட்டே இருக்கிறோம். லௌகீக துக்கங்கள், உலகத்துக்குரிய காரியம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்கிறார். அப்போது கர்த்தரை முதலாவது இடத்துல வைத்து தேவனுக்குரிய காரியத்தில் நம்ம சரியாக இருந்து கர்த்தரை தேடுகிறதுல உண்மையும் உத்தமமாக இருப்போமானால் நிச்சயம் இந்த உலகத்துக்குரிய காரியத்தையெல்லாம் கர்த்தர் நமக்கு சரி செய்து, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். ஆனால் முதலாவது நாம் தேவனுக்கேற்ற துக்கம் இல்லாதவர்களாக, லௌகீக துக்கம் உள்ளவர்களாக, உலகத்தில் எல்லாவற்றிலும் நாம் சரியாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும், ஒருத்தருக்கு முன்னாடியும் நம்ம குறைஞ்சு போயிடக்கூடாது என்று சொல்லி அவைகளை தேடித்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, கவலைகள் நம்மை ஒடுக்கும். நீங்கள் அப்போ உலகத்துக்குரிய கவலைகளை உங்கள் இருதயத்தில் பாரமாக இருந்துகிட்டே இருந்தால் நிச்சயம் சொல்லுகிறேன், உங்களால் சரியாய் ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, தேவனை தேடுகிறதுல
நீங்கள் முன்னோடிகளாய் இருக்க முடியாது. பல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தவறுவீர்கள், தேவனை குறை கூறுவீர்கள். எனவே பிசாசுடைய திட்டமும் அதுதான். பிசாசுடைய திட்டம் என்ன? இந்த உலகத்துக்குரிய பிள்ளைகள் உலகத்துக்குரியதை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் உலகத்துக்குரியவைகளை அல்ல. நீங்களும் நானும் உன்னதத்துக்குரியவைகளை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தில் காண்கின்ற எல்லாமே அனித்தியம், காணாதவைகள் தான் நித்தியம். எனவே தேவனுடைய பிள்ளைகளை நாம் நித்தியத்துக்கேற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றுமில்லை. அப்போது என்னத்தை கொண்டு வந்தோ, என்னத்தை கொண்டு போறக்கு? யோபு சொல்கிறான், ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போக போகிறதும் இல்லை. தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் போக போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. உலகத்தில் எப்படி இருக்கணும்? உலகத்தில் நிறைவாக இருக்கணும். அப்போ தான் ஸ்தோத்திரம் வரும், அப்போ தான் ஆராதனை வரும், அப்போ தான் நல்லா ஆடி பாடி மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள்ளே இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பவுல் எப்படி தெரியுமா சொல்லுகிறார்? வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் உங்களால் செய்ய முடியும். ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் உலக காரியத்தில் நிறைவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுலேயும் எந்த குறையும் வந்துடக்கூடாது. அப்படி குறைவு வந்தால் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி போராட்டங்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். தேவனை குறை சொல்லுகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். அதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. பவுல் சொல்லுகிறார், தேவனுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்ப பவுலுக்கு தேவையானவைகளை தேவன் சந்திக்கலையா? உங்களையும் என்னையும் சொல்லுகிறேன், தேவன் நமக்காக எல்லாவற்றையும் தவிர அவர் சித்தமுள்ளவராயிருக்கார். கல்வாரி சிலுவில் தன்னுடைய ஜீவனையே தந்தவர் மற்ற ஏவுகளை அருளாமல் இருப்பது எப்படி? உங்களை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவர், உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர், உங்கள் குறைகளை நிறைவாக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனால் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நாம் பின்னாடி வைத்துட்டு எப்பொழுதும் அவரை முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக ஆண்டவருக்கேற்ற துக்கம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறேனா? தேவனோடு நெருங்கி கிட்டி சேர்கனா? என்னையும் தேவனையும் பிரிக்கிற நடுசுவர் ஏதாவது இருக்குதா? அப்படிப்பட்ட காரியங்கள் வந்தா, ஐயோ இந்த காரியம் என் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதே, என்னை தூரம் போக பண்ணுகிறதே என்று சொல்லி அந்த கவலைப்படுகிற வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கவலைகள் இருக்குமானால் நிச்சயம் சொல்கிறேன், நீங்கள் தேவனோடு நல்ல நெருங்கி கிட்டி சேர்கிற ஒரு ஐக்கியமுள்ள பிள்ளைகளாக இருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட துக்கம் இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தில் என்ன செய்கிறதில்லை, வருகிறதில்லை. அங்கே நீங்கள் வாசிப்பீங்க என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் இன்னும் பலப்படை கிறிஸ்துவ வாழ்க்கையில், இன்னும் வைராக்கியமாக, இன்னும் கர்த்தருக்கு முன்பாக இன்னும் அவரோடு நெருங்கி கிட்டி சேர நமக்கு வாஞ்சையையும் விருப்பத்தையும் தாகத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை 11 வசனத்தில் பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாய். அப்போது தேவனுக்கேற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்னும் ஆவுக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, எவ்வளவு ஜாக்கிரதையாயும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும்
எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பத்திவயிராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குகிறது. தேவனை கேட்ட துக்கம் நம்முடைய இருதயத்தில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்குள்ள பத்து வைராக்கியம் பற்றி எறியும். நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுவீர்கள். எந்த காரியத்திலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் சுத்தமுள்ள பிள்ளைகளாக அவருக்கு பிரியமான பாத்திரமாக இந்த உலகத்தில் வாழ கத்தன் நமக்கு கிருபை செய்வார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உலகத்துக்குரிய கவலை நம்மளை நெருக்கி ஏவே கூடாது. தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக வாழ முடியலனா அதுதான் நம்ம இருதயத்தை கவலைப்படுத்தணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம சரி செய்து கொள்வோம். தேவனுடைய பாதையில் ஒரு வெற்றியுள்ள ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த உலகத்தில் லௌகீக கவலைகள், உலகத்துக்குரிய கவலைகள், ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை நெருக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறதை நாங்கள் அறிந்து, ஆண்டவரே, அப்படிப்பட்ட லௌகீக துக்கத்தை தங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனுக்கேற்ற துக்கம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருந்தால் அதை குறித்து துக்கப்பட்டு, ஐயோ, இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமே என்று சொல்லி தங்களை செய்து சரி செய்து கொள்கிற இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, தொடர்ந்து உமக்கு பிரியமான பாத்திரமாய் வாழக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்குவீராக. உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.